இது ரொம்ப கேவலமான ட்ரைனிங்கா இருக்கு. இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறதுனால இன்வென்சிபிள் நல்லா தேறிடுவாங்களா? இது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் சார். டெஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா கேம் கண்டிஷன்ல ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட் 27% வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணுதான். இது இம்ப்ரூவ் பண்ற ஒரே விஷயம் அவங்க தூங்குற நேரத்தை தான். அதுவும் 1000 டைம்ஸ் அதிகமா இருக்கு. உடனடியா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் விட நான் முன்னேறி ஆகணும். அவங்களுக்கு உங்க ட்ரைனிங் வேணாம், எதுவும் வேண்டாம். அடுத்து வருவது ஸ்ட்ரைக்கர் லேண்டில் இருந்து சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வெர்சஸ் கிளப் பால்மண்ட்ரே. இப்போ முதல்ல ஒரு குட்டி பிரேக். டூட், நான் தான் கூல் ஜோ. நான் எப்படி இவ்வளவு திறமையா இருக்கேன்னு யோசிச்சு பாக்குறீங்களா? அதுக்கு காரணம் என்னோட சிக்னேச்சர் லைன் ஆஃப் பூட்ஸ். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கடையில இது கிடைக்கும். இது ஓட்டத்துக்கு கிடைக்கிற பலம் பேபே. ரெசிஸ்டன்ஸோட விளையாடுறது. இப்போ எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. கூல் ஜோவோட காலுக்கு பலம் கொடுக்கற அந்த ஷூவை எடுத்து அவன் காலுக்கு அது வலி கொடுக்கற மாதிரி மாத்து. அதுவும் ஸ்ட்ரைக்கர்ஸோட அடுத்த கேமுக்குள்ள. ஸ்ட்ரைக்கர் லேண்ட்ல இன்னைக்கு மேட்ச் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வெர்சஸ் கிளப் பால்மண்ட்ரே. விறுவிறுப்பான ஆட்டத்தை வரவேற்கிற விதத்துல நான் என்னோட புது சூப்பர் லீக் ஸ்கார்ஃப் கொண்டு வந்தேன். அம்மா என்ன சொன்னீங்க? விறுவிறுப்பான ஆட்டத்தை வரவேற்கிற விதத்துல நான் என்னோட புது சூப்பர் லீக் ஸ்கார்ஃப் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஷூ கலக்கலா இருக்கு கூல் ஜோ. தூக்கலா இருக்கு. பிளாக்கும் இதை போட்டுக்கலாமா? இவன் சைஸ்க்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பிரதர். ஓகே, இன்னைக்கு கேமுக்கு எல்லாரும் நான் கொண்டு வந்த ஷூஸை போட்டுக்கிறீங்களா? வியாபாரத்துக்கு நிச்சயமா இது ஒரு பெரிய பலமா இருக்கும். முடியாது, ஹெல்மெட்டோட எப்போ தன்னோட ஷூவை தான் போட்டுக்குவான். ஏன் வீணா இப்படி அடம் பிடிக்கிற? உன் பிரதருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? அப்ப உன்னோட கிளப்ல எனக்கு பிடிச்ச மியூசிக்கை நீ ஒரு வாரத்துக்கு பிளே பண்ணுவியா? வேற வழி, டீல் ஒத்துக்கிறேன். பயங்கரமா கப் அடிக்குது டியூட். முதல்ல இத கரசன் ஊத்தி கொளுத்துங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் கிட்ட இத விட சூப்பரா விளையாடுங்கன்னு கேட்கவே முடியாது. அவங்களோட டைமிங் அட்டகாசமா இருக்கு. ஆமா, அது சொல்லணுமா? ஒரு டான்ஸ் பாக்குற மாதிரி இருக்கு. அது பெர்ஃபெக்ட் சிங்க்ல ஆடுறாங்க. டான்சிங் ராஸ்டா, நீங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமா விளையாடி இருக்கீங்க. இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன பண்ணீங்க? இதெல்லாம் பெர்ஃபெக்ட் டைமிங். டீம் கோஆபரேஷனும் ட்ரெய்னிங்கும் தான் அதுக்கு காரணம். கூடுதலான உதவி எங்களுக்கு கூல் ஜோவோட பூட்ஸ்ல இருந்து கிடைச்சது. ஷேக், பல வருஷமா நீங்க ஒரே பூட்ஸ் தான போட்டுருக்கீங்க? அது வந்து நான் இன்னைக்கு பிரமாதமா விளையாடுனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் புரியுது. கூல் ஜோவோட நியூ பூட்ஸ் பிரமாதமா இருக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அடுத்து ரெண்டு நைட் கேம்ஸ் இருக்கு. காஸ்மோஸும் கலாசஸும் தயாரா இருங்க. ரெண்டோட வெயிட்லயும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற லெட் ஆலாய் லைனிங் மாய்ஸ்சர உறிஞ்சிக்கும். அடுத்த ரெண்டு கேமும் நைட் கேம்ங்கறதால இதமான சூழல்ல தான் விளையாடுவாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பூட்டோட எடை அதிகமாயிடும். ஏனா 6% இது வேலை செய்யுமா? ஈரமானதும் பாரமா மாறிடும். சரியான டைமிங் பார்த்து கூல் ஜோவோட ஷூவை எடுத்துட்டு இந்த ஷூவை அங்க வைக்கணும். எந்த கண்டிஷன்ல விளையாடினாலும் உங்க டைமிங் பெர்ஃபெக்டா இருக்கணும். இந்த ஸ்கேட் பார்க் ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் உங்க திறமைகளை மேம்படுத்தும். நல்லா விளையாடுன கேம்ல இது நல்லா யூஸ் ஆகும். நிச்சயம் இது நாம கேம்ல யூஸ் பண்ணோம்னா நான் எப்படி சிக்னல் காட்டுறேன்? மறுபடியும் இதை ட்ரை பண்ணலாம். ஆமா பாஸ், இங்க என்ன பண்றாரு? இடம் தெரியாது. கூல் ஜோ, நேத்து கேம பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஊம் பூட்ஸ் தான் வேணுங்கிறாங்க. நீ இதுல நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நம்ம டீம் இந்த சீசன் முழுக்க இந்த ஷூஸ் தான் போட்டுக்க போகுதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓ சூப்பர் பேபே, அப்படி போட்டு தாக்குங்க பாஸ். ஒரு லான்ச் ஈவென்ட்டையும் நான் தயார் பண்ணியிருக்கேன். மறக்காம எல்லாரும் வந்து சேருங்க.
வெல்கம் டு கூல் ஜோஸ். உங்க டிக்கெட்ஸ் எடுங்க. கூல் ஜோக்கு டெலிவரி கொண்டு வந்திருக்கேன். ஓகே. இந்த ரூமுக்குள்ள வச்சிருங்க. அவன் ஒல்லியா இருந்தது என்னோட தப்பு இல்ல. அவன் ஷூஸ் எங்க? நாங்க அத பார்க்கணும். பாத்துருவோம். இத வந்துருச்சு. என்ன சரியா ஷேக்ஸ் எல் மேட்டடோர், இந்த சீசன் முழுக்க நீங்களே இந்த ஷூஸ் தான் போட்டுக்க போறீங்களா? யா நிச்சயமா, இந்த ஷூஸ நான் போட்டு போறதால இந்த ஷூஸோட மதிப்பு கூடிடும். இது ஏகச்சக்கமா பிராப்ளம் ஆயிடும். ஆமா ஆமா, ஷூஸ் மாத்த இத சரியான நேரமா? உங்களோட அடுத்த ரெண்டு கேம்ஸ் கொலாசஸ் அப்புறம் ஒராயின் கூட அவங்க டஃபான டீம் ஆச்சே. என்ன சொல்றீங்க? நாங்க டஃப் தான். இப்ப எங்க கிட்ட சோல் பவர் இருக்கு. சரியா கூல் ஜோ? கூல் ஜோ என்ன? ஓ என்ன? ஆமா, உனக்கு தெரியாததா பிரதர்? Oh, come on, Sheik. Best kick adi paakala. One and nine ki goal score panna vida maate. Classes kuda adum bodhu neenga ipdi dhaan aada poringla, Sheik? Kedaikira ella chance liye try pannuva, bro. Hey! Great shot, dude. Aduva, neenga kudutha pass nala dhaan. Timing perfect a irundhadu. அதோட எனக்கு சில மூவ்ஸ் கத்து கொடுக்க முடியுமா? சாரி தம்பி, கொலாசஸ்க்கு போட எடுக்க வேண்டிய நேரம் இது. இந்தா இன்னைக்கு நான் இங்க இருக்க இதுதான் காரணம். உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாரு. வாவ், நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா ஷேக்ஸ்? சூப்பர் லீக்ல சந்திக்கலாம். ஹே, இந்த ஷூ ரொம்ப சூப்பரா இருக்குல ஷேக். தெளிவா யோசிச்சு தான் அவனோட பூட்ஸ் கொடுத்துட்டியா? எனக்கு தேவையே இல்ல ஸ்பென்ஸ். கூல் ஜோவோட ஷூஸ் பிரமாதமா இருக்கு. ஓகே, ஷேக்க பார்த்து எல்லாரும் ஷேக்கார காரணத்தை மட்டும் நீ என்னிக்கும் மறந்துடாத. மறக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம என்னைக்காவது எல்லை மீறினா ஞாபகப்படுத்தாதான் நீ இருக்கியே. ஸ்ட்ரைக்கர் லேண்டுக்கு வந்துருவல? கேக்கணுமா? என்னோட யூஷுவல் சீட்ல இருப்பேன்பா. ஸ்ட்ரைக்கர் லேண்ட்ல இன்னைக்கு மேட்ச் நடக்குது. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் சம ஃபார்ம்ல இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஃபார்ம் தொடரணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் இன்னைக்கு நியூ ஆபீஷியல் சூப்பர் லீக் மவுத் கார்டு போட்டுருக்கேன். அந்த அளவுக்கு இந்த கேம் மேல எனக்கு வெறி. பெருசு சூப்பர் லீகோட ஆபீஷியல் பாக்ஸிங் கிளவ் எங்க கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? Let's go. தெளிவா பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்ல எல்லாரோட கிளாக்கு வெவ்வேறு டைம் காட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா லேட்டா பண்ற மாதிரியே இருக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இங்க ஏதோ புதுசா ட்ரை பண்ற மாதிரியே தெரியுது. ஓ
ஸ்ட்ரைக்கர்ஸ் புதுசா ஏதோ ட்ரை பண்றாங்க சரி ஆனா புத்திசாலித்தனமா எதையும் ட்ரை பண்ணல என்னாச்சு ட்ரைனிங் அப்ப கரெக்ட்டா தான் நடந்துச்சு இதோட இந்த மேட்ச் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு கொலோசஸ் எப்பவும் தன்னோட சக்தியை பயன்படுத்தி தான் விளையாடுவாங்க ஆனா இன்னைக்கு அது அவங்களுக்கு தேவையே படல இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் ஏதோ சேத்துக்குள்ள ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இன்னைக்கு நான் டைகர் மாதிரி விளையாடல ஏதோ பூன குட்டி மாதிரி விளையாடுன அது உங்க ஃபார்ம் இந்த அளவுக்கு மோசமாகணும் நான் நினைச்சு கூட பார்க்கல கூல்ஜோவோட பூட்ஸ் விக்கப்பட கூடாதுங்கிறதுக்காக இப்படி விளையாடுறீங்களா ரிலீஸ் ஆன நாள்ல இருந்து சேல்ஸ் எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க அதுக்கு காரணம் நீங்க ஷூஸ் போட்டு ஜெயிச்சதனால நீங்க தோக்க ஆரம்பிச்சீங்கனா என்ன ஆகும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஆக்சுவலி இந்த ஷூஸ் காரணமா தான் நாங்க இன்னைக்கு தோத்தோம்னு சொல்லலாம் ஆமா இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு ஓவர் வெயிட்டா இருக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு பிளாக்குக்கு கூட இதனால பிரச்சனை இருக்குன்னு சொல்றான் பழுசு வெர்சஸ் புதுசு ரெண்டோட இடையும் ஒரே மாதிரி தான் இருக்கு நல்லா விளையாடாம தப்பிக்கிறதுக்கு ஏதோ காரணம் சொல்ற மாதிரி இருக்கு நம்மளோட டைமிங்லயும் பிராக்டிஸ்லயும் நாம இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நாம கூல் ஜோவோட பூட்ஸ் போட்டுக்கிட்டு தான் விளையாட போறோம் சோ இன்னைக்கு லாஸ்க்கு அப்புறம் விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட ரேங்க் குறைஞ்சிடுச்சு அண்ட் கிளப் ஓரியனோட அடுத்த டீம் அவங்களுக்கு உதவ மாட்டாங்கங்கிறது உறுதி மேட்ச் நடக்கும்போது மழை வருங்கறாங்க ஓரியனோட ஏரியல் ஸ்டைலுக்கு இது சாதகமா இருக்கும் மழையா மழை முதல் முறையா வாழ்க்கையில எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அந்த பூட்ஸ் தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி உறிஞ்சி அவங்க காலை இன்னும் பாரமாக்கிக்கிட்டே இருக்கும் கூல் ஜோவோட ஷூஸ் டீமுக்கு கொடுத்தது சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு லாஸ் புது பூட்ஸ்ல ஃபுட்ட மாட்டனதும் ஃபுட்பால் ஆட மறந்துட்டாங்க சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் தயவு செஞ்சு படிக்காத மனுஷர் கூல் ஜோ ஆனா எனக்கு இந்த ஷூஸ் மேல நம்பிக்கையே இல்ல என்னோட பழைய ஃபேவரட் ஷூஸே நான் எடுத்துக்க போறேன் அச்சச்சோ அத நான் யார்கிட்டயே கொடுத்துட்டேனே என்னோட ரெக்கார்ட் நோட் புக்ல நான் பால கொட்டினப்ப கூட இவ்வளவு வருத்தப்பட்டதே இல்ல தெரியுமா இப்போ எனக்கு வெக்கமா இருக்கு வந்துட்டியா கூல் ஜோ ஷூஸ் போட்டுட்டு விளையாடுறதுனால உனக்கு கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்கும் நினைச்சேன் ஷேக் இந்த பெட் கண்டிஷன்ஸ் ரெண்டு டீமையும் ஸ்லோவாக்கி விட்டுடும் ஆனா வொரையன்ஸ் போல காத்திலே வச்சு விளையாடுறதால அவங்களுக்கு இது அட்வான்டேஜ் தான் இது சூப்பர் லீக் மேட்ச் மழை வந்து கெடுத்துச்சு ஃப்ரெண்டா இப்ப என்ன சொல்றீங்க இது அபிஷியல் சூப்பர் லீக் பபிள் கேம் ஊ எது எப்படியோ இந்த வெதர் நிச்சயமா ரெண்டு டீமையும் பாதிக்கும்ங்கிறது உண்மைதான் ஆனா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ரொம்ப பலவீனமா தெரியறாங்களே அதுக்கான உண்மையான காரணம் மழைதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா தெரியல ஆனா இந்த மேட்ச்லயும் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அந்த பழைய டைமிங் இல்ல இப்பதான் நீங்க வந்து கமெண்ட்ரி கொடுக்கும் போது ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரியன் ஃபீல்ட்ல இலைகள் மாதிரி பறந்துட்டு இருக்காங்க ஆனா சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கால்ல கல்ல கட்டின மாதிரி மூழ்கிட்டு இருக்காங்க என்னோட திட்டம் சரியா நடக்குது இன்வின்சிபிள் யுனைடெட் டாப்புக்கு வந்துடுவாங்க அண்ட் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் மேல இருந்து வெளியே போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு வரையனோட பிரேக் த்ரூ வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் நினைக்கிறேன் இது ஸ்மூத்தா செஞ்சு முடிச்சாகணும் மூவ் பண்ணனும் க்ரூ பண்ணனும் ப்ரூ பண்ணனும் இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு ஒரு மாற்றத்துக்கான நேரம் வந்துருச்சு என்ன ஷேக் உங்ககிட்ட ஏதோ சொல்றாருன்னு நினைக்கிறேன் மூணு வார்த்தை இல்ல 10 வார்த்தை அந்த மோஹாக்க கூப்பிட்டு அவனோட எனக்கு புரிஞ்சிடுச்சு ஸ்பென்சர் களத்துல இறங்கிட்டான் ஷேக்ஸ் பண்றத பார்த்தா கேமுக்கு நடுவுல ஏதோ சேஞ்ச் முக்கியமான சேஞ்ச் பண்றாரு போல இருக்கு ஒரு ஸ்ட்ரைக்கருக்காவது டைமிங் திரும்ப கரெக்டா கிடைச்சிருச்சு அதுவும் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுற நேரத்துல நோ
அடிச்சிருக்காங்க அண்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் விளையாடுறத பார்த்தா ஜெயிக்கிறதுக்கு ஒரு கோலே போதுமானதுன்னு சொல்லலாம் கம் ஆன் ப்ரோ என்ன விளையாடுறீங்களா ஷேக்ஸ் தான் என்கிட்ட கொடுத்தான் நீங்களும் தானே இருந்தீங்க ஆமா அது உண்மைதான் நானும் மறுக்கல ஆனா கூல்ஜோட சோல் பவர் ஷூஸ் புத்தம் புதுசு ஒன்று கொடுத்தனா ஷேக்ஸ் கொடுத்த இந்த ஷூஸ் எனக்கு தருவியா டீல் ஓகேவா உனக்கு என்ன பைத்தியமா இப்பவே கொடுத்துறேன் இப்போதைக்கு பிரபலமா இருக்கிறது சோல் பவர் ஷூஸ் தானே நில்லுங்க பிரதர் ஏய் எங்க ஓடுற ஓடாத நில்லு ஷேக்ஸ் பூட்டை கழட்டி வச்சதுக்கு அப்புறம் நல்லா விளையாடணும் எனக்கு தெரிஞ்சு நாமளும் அதையே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணவனா கால்ல இருக்கிற ஒரு விரல் கூட மிஞ்சாது எல்லாம் உடைஞ்சிரும் நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா நிச்சயமா இதுல ஏதோ கோளாறு இருக்குங்கறத கொஞ்சம் கூட ஏய் ஓடாத நில்ல ஸ்பென்சர் ஹலோ ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேக்ஸ் நிஜமே நம்ம தோக்கிறதுக்கு பூட்ஸ் தான் காரணம்னு நினைக்கிறியா என்னது இது இது ஒரு மெட்டல் டிடெக்டர் தான செக்யூரிட்டி எஸ் சார் ஏன் ஷூஸ்ல மெட்டல் இருக்குன்னு காட்டுது அதுக்கு சான்ஸே இல்ல பிரதர் ப்ளாக் ஒரு தின் லேயர் ஆஃப் லெட் இது இருந்ததனால தான் நீங்க ஸ்லோவா ஓடி இருக்கீங்க ஆனா இந்த லெட்டோட வெயிட் எப்படி அதிகமாகிட்டே இருந்தது ஓ இதுவா எனக்கு தெரியும் கரெக்ட்டா சொல்லணும்னா இது மெட்டல் அது வந்து போரஸ் அதாவது ஈரப்பதம் எங்க இருக்கோ அது அப்படியே உறிஞ்சிரும் நான் இந்த மாதிரி மெட்டல் எல்லாம் என் ஷூல வைக்கவே இல்ல அத அப்புறம் பாத்துக்கலாம் ஆனா நம்ம பிரச்சனைக்கு என்ன காரணம்னு இப்ப தெரிஞ்சு போச்சு கரெக்ட் தானே கரெக்ட் தானே ஃபர்ஸ்ட் கேமுக்கும் கொலோசஸ் மேட்ச்க்கும் நடுவுல யாரோ நம்ம ஷூஸ மாத்தி வச்சிருக்காங்க ஓ அது யாரா இருக்கும் சரி அது விடுங்க நாம எப்படியாவது தோக்கடிச்சாகணும் அதுக்காக நாம ஃபுட்பால்ல கை யூஸ் பண்ணலாம்ங்கறாரா இது நம்மள தோக்க வைக்கிறதுக்காக செய்யப்பட்டது சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்துட்டாங்க தன்னோட காலனியை மாத்திக்கிட்டு வந்திருக்காங்க என்னது அவங்க தொலைச்ச திறமையை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கே இப்போதான் சூப்பர் சைக்கர்ஸோட கேமே ஆரம்பிச்சிருக்கேன் இப்படி சூடு இப்ப ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒரே இன விட பல மடங்கு பலசாலி ஆயிட்டாங்க ஓ நேர கரெக்டே வருது அந்த கண்ட்ரோல் எழுப்புது ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆனா அவங்களால இந்த கேம் ஜெயிக்க முடியுமா ஓ கடந்த முறை சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிட்ட இந்த சிக்னலை பார்க்கும்போது அது அவங்களுக்கு சாதகமா வேலை செய்யல மோசமா விளையாடுனதுக்கு அப்புறம் எப்படி இந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்க எங்களோட புது டெக்னிக் ரெசிஸ்டன்ஸ் முதல்ல கனமான ஷூஸ்ல விளையாடணும் அதுக்கப்புறம் அதை கட்டினதும் அதே பலம் கொடுத்தா பறக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே எங்க கோச்சோட ஐடியா தான் அவர் ஒரு ஜீனியஸ் நாம போட்ட திட்டத்துல ஷூஸ மாத்தி நம்மள கால வாரி விட்டுட்டாங்க நம்மள 98% ஜெயிச்சிட்டாங்க உங்க கோபம் 100% வரதுக்குள்ள நான் இங்க இருந்து வெளியே போயிடுறேன் சார் எல்லாரும் கால வர்றாருங்க இதுல இப்ப எந்த விதமான பிரச்சனையும் இல்ல சொதப்பலான ஷூஸ் நம்ம போட்டுட்டு இருந்த ஷூஸ் மட்டும் தான் மத்த எல்லாமே நல்லா இருக்கு பிரமாதம் பூட்டோட சேல்ஸ் பிச்சுகிட்டு இருக்கு இதுதான் லேட்டஸ்ட் நிலவரம் இந்த மொத்த கேம்பெயினும் பெஸ்ட் அட்வர்டைசிங் கேம்பெயின் சொல்றாங்க இனிமே பிரச்சனையே வேண்டாம் பாஸ் நான் என்னோட பழைய ஷூஸிய தினமும் போட்டுக்கிறேன் ஓகே சொல்லும் போதுதான் தோணுது அந்த பாரமா இருந்த ஷூஸ் எங்க கலெக்டர்ஸ் ஐட்டமா நாம அதை வித்தரலாம்ல இன்னைக்கு மேட்ச் ரொம்ப டஃப்பா தான் போயிட்டு இருக்கு எவ்வளவோ சுறுசுறுப்பா விளையாட ஆரம்பிச்சாலும் இன்னும் எந்த ஒரு டீமும் கோல் ஸ்கோர் பண்ணல அந்த நிலைமை இப்ப மாறலாம் எல் மேட்சர் ஹைட்ரோவை ஃபால் பண்ணிட்டா ஆனா இதுல ஹைட்ரோ பண்ண பெரிய தப்பு என்னன்னா எல் மேட்சர் கிட்ட ஃப்ரீ கிக் கொடுக்கவே கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அது கோலாதான் மாறும்
நினைக்கல அதுக்காக என்னோட ட்ரெய்னிங் காம்பவுண்ட்ல புது கேட்ஜெட் நான் உருவாக்கி இருக்கேன். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் என்ன திட்டம் போட்டிருக்காங்கங்கறத நாம கண்டுபிடிக்கணும். ஸ்காரா, இன்னைக்கு நைட் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட சீக்ரெட் ட்ரெய்னிங் காம்பவுண்டுக்குள்ள போ, அவங்களோட புது ட்ரெய்னிங் கேட்ஜெட் என்னன்னு கண்டுபிடி. ஆனா வின்ஸ், சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட ட்ரைனிங் காம்பவுண்டோட வால் 5 அடி சாலிட் மெட்டலால செய்யப்பட்டது. அதுவும் 30 மாடி ஆழம் இருக்கும். அதுல கஷ்டப்பட்டு போய் ஏன் பார்க்கணும்? நம்மளோட ட்ரூயல் வால் டிஃபென்ஸ தாண்டி எல் மெட்டடாராலையோ இல்ல ஷேக்காலையோ நிச்சயமா ஃப்ரீ கிக் பண்ண முடியாது. பாத்தீங்களா, நம்மள பீட் பண்ணவே முடியாது. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் நீ சாதாரணமா நினைக்க கூடாது. அவங்க எதையும் தனக்கு சாதகமாக்கிக்குவாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ள தான் நம்ம வெற்றிக்கான ரகசியம் அடங்கி இருக்கு. அது ஒரு கோட்டை, நான் போனா மாட்டிக்குவேன். நான் அந்த வேலையை உன்கிட்ட கொடுக்கறேன். நீ அதை செஞ்சு முடிக்கிற அவ்வளவுதான். ஆமா, ஜெங்கான், நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போறேன். இன்னைக்கு லேட்டா வந்துட்டோம் நண்பா. கோச், இதை கண்டுப்பாருன்னு நினைக்கிறியா? கோச் கோச் கிட்ட இருந்தா நினைக்கிறேன். என் கூட வாங்க. ஓ, இத போறா, புதுசா என்ன பட்டன் இது? அதை தொடாத, அது ஒரு செக்யூரிட்டி ஓவர்ரைட் பட்டன். பெண்ணால நடக்கிறத கூட தெளிவா பாப்பாருன்னு சொன்னா இல்லையா? ப்ரொஃபசர் கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்காக ஸ்பெஷலா ஒரு சிமுலேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னது, பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்கிற மிஷின் மாதிரி இருக்கு. நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் நல்லா வேலை செய்யுதான்னு எனக்கு தெரியலப்பா. கூல் ஆவுப்பா, பிரமாதமா இருக்கு. டைகர் ஸ்டைல். டிங்கன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டிங்கன், பதில் சொல்ல போறியா இல்லையா? நம்ம ட்ரெய்னிங் காம்பவுண்ட்குள்ள டிங்கனோட ஆவி எப்படியோ நுழைஞ்சிருச்சு. இது ஒரு ஹோலோகிராஃபிக் சிமுலேஷன் சிஸ்டம். இது பிரமாதமா இருக்கு. ச்சே, எங்க போய் நின்னாலும் அந்த கண்கள் உங்களையே பாக்குற மாதிரி இருக்குல்ல? ஆமா, மத்தவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொன்னேன். இந்த ஹாலோகிராம பார்த்து நீ நடுங்க ஆரம்பிச்சிட்டல்ல? அது டூப்ளின்னு எனக்கு தெரியுமே. அந்த பொடி பசங்க அவ்வளவு தைரியமா உள்ள வந்துருவானுங்களா என்ன? இன்வின்சிபிள் யுனைடெட் மொத்த திறமைகளையும் பார்த்து அறிஞ்சு இந்த சிமுலேஷனை ரெடி பண்ணிருக்கேன். இந்த ஹாலோகிராம தாண்டி நீங்க ஃப்ரீ கிக் அடிச்சிட்டீங்கன்னா நிஜமான பிளேயர்ஸ் தாண்டி உங்களால நிச்சயம் கோல் அடிக்க முடியும். குட் லக். ஃபர்ஸ்ட் ஐயா போறாரு. இதை விட பிரமாதமா ஆடினாதான் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீ போ தம்பி. ஐயா, முதல்ல நமக்கு வெற்றி கிடைக்கலன்னா? Yeah!
கவலையே படாதீங்க. இதெல்லாம் நிக்க வச்சு விளையாடுறது. ஓடுற விளையாட்டுல நம்ம இன்வென்சிபிள் யுனைடெட ஈஸியா ஜெயிச்சிடலாங்கிறேன். சே, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம் கேப்டன். ஸ்காரா விளையாடுற மாதிரி விளையாடினா 98% நமக்கு ஃப்ரீ கிக் கிடையவே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நார்த் கரெக்டா சொன்னான். நீ ரெடினா நான் ரெடி பா. இந்த தடவை எவ வந்தாலும் என்ன தடுக்க முடியாது. ஏன்னா இந்த எல் மேட்டர் டோர் முடிவு பண்ணிட்டா. நினைக்கிறேன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எதிர்போராத சிஸ்டம் செக்யூரிட்டி ஃபெயிலியரை நீங்க தடுக்கலாம். ஓ, நான் இதை பேசியாகணும். ஹலோ, எப்படி இருக்கீங்க கோச்? என்னது எதிர்பாராம சிஸ்டம் செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அட கடவுளே, செக்யூரிட்டி ஓவர் கோடா? அதுவும் ரொம்ப ஈஸியாச்சே அது. அது என்னவோ கண்டுபிடிச்சா உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எல்லாரும் வீட்டுக்கு போலாம். நமக்கு இதுவரைக்கும் வந்த செய்தி என்னன்னா, சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட சீக்ரெட் ட்ரைனிங் காம்பவுண்ட்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அண்ட் ஒரு எமர்ஜென்சி செக்யூரிட்டி பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கோச், உள்ள மாட்டி இருக்கிற பிளேயர்ஸ் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? காம்பவுண்ட் டோட்டல் லாக் டவுன்ல இருக்கு. உள்ள இருக்கிற யார் கூட எங்களால பேசவும் முடியல. ஷேக்ஸ் எல் மெட்டிடாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல. எல்லாமே தலகீழா நடந்து போயிடுச்சு. என்ன பண்ணி தொலைச்ச? அங்க வயர் இருந்தது, அலாரம் இருந்தது, ஜொலிக்கிற லைட் இருந்தது. ஒரு இடத்துல இல்ல ரெண்டு இல்ல மூணு இடத்துல வெடிச்சிருக்கலாம். விளைவு என்னவோ தெரியல. வென்ஸ் மட்டும் இத கேட்டார்னா என்ன டீமை விட்டு தூக்கிடுவாரு. இந்த ரூம் விட்டு நாம வெளியே போறதுன்னா அது பீஸ் பீஸா தான் போகணும் போல இருக்கு. என்ன விளையாடுறியா? ஆனா கண்டிப்பா வெளியே போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். இப்படி தட்டி தட்டி பார்த்து ஹாலோ ஸ்பாட் இருந்துச்சுன்னா அதை உடச்சு நம்ம வெளியே போயிடலாம். இத பாரு, நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். ஒரு ஹைடெக் செக்யூரிட்டி சிஸ்டம் நம்ம ரெண்டு பேரால நிச்சயம் ஜெயிக்க முடியாது. நாம உருப்படியா செய்யறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, அதான் ஃப்ரீ கிக்ஸ் பிராக்டிஸ் பண்றது. ஒருவேளை நாம டயத்துக்கு வெளியே போக முடிஞ்சதுன்னா? ஷேக்ஸ், நீ ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு நட்டு கழண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து நாம வெளியவே போக முடியாது, புரிஞ்சுக்கோ. உருப்படியா ஏதாவது செய்ய போறியா இல்லையா? அடிக்கிறேன், வேற வழி. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட சூப்பர் ட்ரைனிங் காம்பவுண்ட்ல நடந்ததுக்கு நீதான் காரணமா? சொல்லு. அது வந்து நான்
புத்திசாலிடானி சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட பிளேயர்ஸ் உள்ள சிக்க வச்சது பிரமாதமான பிளான். என்னது? அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது. செஞ்சது நானா இருந்தாலும் இந்த திட்டம் போட்டது நீங்க தானே. பாராட்டும் போது ஏன் நீ உன்னை தாழ்த்திக்கிற? இந்த நிலைமையில இந்த கேமை லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரியான டைம்ல ப்ரொஃபசர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற போறதில்ல. க்ளோஸ் அண்ட் லாங்கி லைன்அப்ல அவங்களுக்கு பதிலா நீங்க தான் ஆடணும். நாங்க உயிரை கொடுத்து விளையாட ட்ரை பண்ணுவோம் கோச். ஷேக் செல்மட்டடோர் நீங்க ரெண்டு பேரும் தைரியமா இருங்க. ஏன்னா கால உங்களுக்கு எந்த விதமான தண்டனை வேணாலும் கொடுக்கல. ஆனா நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. இது உன்னோட டர்ன். இல்ல நீ போங்கடிக்கிற, இது உன்னோட டர்ன். ஒழுங்கா போ. நாம ஒரு பிரேக் எடுத்துக்கணும் போல இருக்கு. எனக்கு டயர்டா இல்ல, ஆனா உனக்கு ரெஸ்ட் வேணும்னா சொல்லு. நான் இல்ல இல்ல கண்டினியூ பண்ணுவோம். நீ பார்க்க டயர்டான மாதிரி இருந்தியே, அதனால தான் அப்படி சொன்னேன். இந்த லேசர்ஸ் ரொம்ப பயங்கரமானதா இருக்குப்பா. ஏய், நான் பாக்குறேன், நீயும் பாக்குறியா? லேசரால சாவுறது எப்படின்னு பாக்குறியா? இல்ல, பட்டனால் தப்பிப்பது எப்படின்னு பாக்குறேன். கால வச்சாலே லேசர் நம்மள வதக்கி எடுத்துருமே. சரியா சொன்ன, இது என்னோட டர்ன். ஏய் வெங்கோ, நிம்மதியா தூங்கு நண்பா. ஜாகிரதையா இருப்பல்ல. நாளைக்கு நீங்க எல்லனாலும் டீம் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸ்ட்ரைக்கர் லேண்ட்ல இன்னைக்கு மேட்ச் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு லைன்அப் அன்யூஷுவலா இருக்கே. லாங்கி அண்ட் க்ளாஸ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஸ்டார்டிங் லைன்அப்ல வராங்க. ஆமா, அந்த வரிசையில ஷேக்கையும் எல்மட்டடரையும் பார்க்காதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்காக நாம 2 நிமிஷம் மௌனமா இருக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட ட்ரைனிங் ஃபிலாசபி எவ்வளவு பெரிய தப்புங்கிறது இது காட்டுது. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட சீக்ரெட் ட்ரைனிங் காம்பவுண்ட் எப்பவுமே அவங்களுக்கு மேட்ச்ல உதவி செஞ்சிருக்குதானே. அவங்க கோச் பெரும்பாலும் டெக்னாலஜியை தான் நம்பி இருக்காரு. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்புறம் ஃபண்டமெண்டல் ட்ரைனிங் இது அடிப்படையாக கொண்டதுனால தான் இன்வென்சிபிள் யுனைடெட் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. நான் போய் சொல்றதா இல்ல, நீங்க விளையாடுனதுலயே இதுதான் கடுமையான விளையாட்டா இருக்க போகுது. நிஜமாவா? ஆமா. இருக்காதுல்ல? ஆமா. உண்மையா சொல்றீங்க? ஓகே. மாட்டிக்கிட்ட இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வர எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ராஸ்டா எனக்கு சம ஃபார்ம்ல இருக்கார் போல இருக்கே. ஆனா ஷேக்கும் ஹெல்மெட்டோட இல்லாம இன்வின்சிபிள் யுனைட்டடோட எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறது கேள்விக்குறியா தான் இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம். டான்சிங் ராஸ்டா கூல் ஜோக்க பாஸ் பண்றாரு. பால் திரும்ப அவர்கிட்டே வந்துருச்சு. உங்க டீம் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அதையும் பார்க்க தான போறோம். லாக்கி ஏண்டா எல் மேட்டடோரோட இடத்துக்கு வந்தேன்னு இன்னைக்கு வருத்தப்படுவார் போல இருக்கே. தனக்கே வரணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. நீ என்ன தாண்டி போனாதான் உனக்கு கோல் ஸ்காரா. அடுத்த தடவை பார்க்கலாம். நேத்துக்கு ராத்திரி பூரா நாம பவரையும் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ணோம் இல்லையா? இந்த முறை நாம ஸ்பின்னை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோமா? ஸ்பின்னா? ஆமா, நம்மளுடைய இன்ஸ்டெப்பை வச்சு பால் அவுட் சைடு அடிப்போம். ஏதோ ஒரு அளவு பவர் கொடுத்து ஸ்பின்ன உருவாக்கிட்டோம்னு வைய, அது முதல்ல லெஃப்ட் கர்வ் பண்ணும், அப்புறம் ரைட் கர்வ் பண்ணும். அப்படியே லேசரியே கட் பண்ணனும்னு சொல்றேன். என்ன பிரமாதமான ஐடியா! நல்ல வேளை நமக்கு இந்த ஐடியா வந்துச்சு. யா!
காரா செம ஃபார்ம் இருக்கார் போல இருக்கு. அவரை நார்த் ஷாப் மலைச்சு போய் பார்த்துட்டு சொன்னம்ல இந்த கோல் இன்வின்சிபிள் யுனைடெட் ஹாஃப் டைம்ல முன்னணியில நிக்க வைக்குது. ஷேக்ஸ் எல் மேட்டடோர் இல்லாத நிலமையில எப்படி சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஸ்கோர் பண்ண போறாங்க? பால் மேலவும் கால அப்படியே கர்ல் பண்ணு, அப்புறம் ஸ்பின் பண்ணணும். எஸ் கோச். உள்ள புது போடு. யா ஓ டெக்னிக் வேலை செய்யுது மச்சான். இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்து அடிச்சோம்னா அந்த பால் பட்டனை போய் தட்டிடும். ஒரு பால் உனக்கு, அடுத்த பால் எனக்கு. அதாவது நீ மிஸ் பண்ண என்ன? என்னடா மிஷின் எனக்கே ஒழுங்கு காட்டுது. அப்போ பால் எல்லாம் காலியா? ஓவர் ரைட் பட்டன் அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. உனக்கு கோல் போடணுமா கண்ணு? அதுக்கு முதல்ல என்ன தாண்டி போகணும் நீ? அதான் வேணும். இன்னைக்கு இன்வின்சிபிள் யுனைடெட் பக்கம் தான் அதிர்ஷ்ட காத்து வீசுது. இந்த விளையாட்டை சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இன்னும் கடுமையானதா ஆக்கிடுவாங்களா? பிரமாதமான சேவ். ஆனா இன்வின்சிபிள் யுனைடெட் தாண்டி சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் கோல் போடவே இல்லனா இந்த மேட்ச்ல சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜேக்கப்க்கான வாய்ப்பே கிடையாது. இந்த பிளேயர்ஸ்க்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு, விட்டு கொடுக்கவே மாட்டேங்கறாங்க. ரெடியா இரு லங்கி, உனக்கு நான் பாஸ் பண்ண போறேன். செம்ம அடிபட்டிருக்க போல இருக்க. அண்ட் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இது ஒரு ஃப்ரீ கிக் டைம். ஒரு கோல் போடுறதுக்கு ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸ். ஆனா இவங்களோட ஃப்ரீ கிக் ஸ்பெஷலிஸ்ட் இப்ப மேட்ச்ல இல்லையே. கேப்டன் இந்த வேலையை செய்யலாம்னு முடிவு செஞ்சிருக்காரு. ஷேக்கும் எல்மட்டடோரும் இல்லாததால அவர் தானே பெஸ்ட் ஃப்ரீ கிக்கர். ஆனா அவங்களுக்குமே இந்த சுவரை தாண்டி கோல் போடுறது ரொம்ப கஷ்டமாச்சே. நிச்சயமா இவங்களை தாண்டி கோல் போட ஒரு வழி இருக்கணும். யார் அதுல? ஏய் ஹெலிகாப்டர்ல ஷேக்ஸ் அண்ட் அல் மேட்டடோர். ஷேக் லேட்டா வருது, உன் பழக்கம் எங்களுக்கு தெரியும். ஆனா நீ ரொம்ப லேட்டா வந்துட்டப்பா. சரியான நேரத்துக்கு வந்துட்டே நண்பா. இந்த சுவர்ல ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சிட்ட கேப்டன், என்னால இது முடியும். ஓகே களத்துல இறங்கு. இது உன்னோட டர்ன் தான். இல்ல மச்சி, இது நிஜமான கேம். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஞாபகம் இருக்குல்ல ஹைட்ரோ ஓட நான் தான் ஸ்கோர் பண்ணேன். அதுவும் இல்லாம இந்த தடி பசங்களை தாண்டி கோல் அடிக்கிற சாமர்த்தியம் என்னை விட உனக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு நான் ஃபீல் பண்றேன். எத்தனை பேர் இருந்தா என்ன, திறமையை நம்பி இறங்குவோம். இன்னும் அடுத்த முறை உள்ள இல்ல, உன்னை தான் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுவேன். ஷேக்ஸ், டிங்கனோட ஆவி நம்மளை துரத்திக்கிட்டு இங்கேயே வந்துருச்சு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது சாமியார் தெரியுமா? நான் அப்பவே சொன்னல, இதுதான் பித்து பிடிக்கிறதுன்னு.
நீ தலைப்பு செய்திகள்ல வரதை தவிர்க்க முடியாது போல இருக்க. அடுத்த வாரம் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் இன்வின்சிபிள் யுனைடெட். இதுல என்ன இருக்கு புதுசா? யாருக்கு நிறைய கோல்ஸ் கிடைக்கும்? ஷேக்ஸ் கா ஸ்காரா கா ஸ்காரா ஆர் ஷேக்ஸ்? வாஹ் ஸ்காரா, நீ கோபப்படுறதுனால இன்வின்சிபிள் யுனைடெட்க்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா பைத்தியமே பிடிக்குது. என்னையே அவனோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது யார் கிரேட் பிளேயர்னு நான் காமிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. சரி, அது அடையறதுக்கு என்கிட்ட மூணு வழிகள் இருக்கு. முதல் ஸ்டெப், உன்னோட ஆப்போனன்ட்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்கங்கறத கண்டுபிடிக்கிறது. ஸ்டெப் 2, அவங்க போட்ட பிளானை நீ அழிச்சிடணும், இல்லனா நீ அதை யூஸ் பண்ணணும். அப்ப ஸ்டெப் 3? ஸ்டெப் 3, லூசுத்தனமா எதையும் பண்ணாத. சரி, சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முழுசா படி. ட்விஸ்டிங் டைகர் ஒரு ஏலியனா? அது இல்ல ஸ்காரா. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட கோச் ஃபிட்னஸ் இன்ஸ்டிடியூட்ட வெளியில எடுத்துட்டு இருக்காரு யுனைடெட் ஃபிக்சருக்கு முன்னாடியே. ஆரம்பிங்க, போங்க. நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதை டபுள் ஆக்குங்க. நீ என்ன செய்ய போற? ஸ்டெப் 1. இன்வின்சிபிள் யுனைடெட்டோட எந்த கேம் ஆடுறதாலும் அது எபிக். இந்த மேட்சும் அதுக்கு விதி விலக்கில்ல. சோ கோச், யுனைடெட் நமக்காக என்ன பிளான் பண்ணிருக்காங்கங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில சமயம் ஷேக், பெஸ்ட் ஐடியா என்னன்னா நாம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறது தான். இந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கே, அதாவது அவங்க ஃபிட்னஸ் இன்ஸ்டிடியூட்ல வர்க் பண்றதா, இதெல்லாம் உண்மையா? அப்புறம் அந்த ட்விஸ்டிங் டேக்கர் அவ ஒரு ஏலியனா? என்னோட ஃப்ளையிங் சாசரனா சாக்கர் பிச்சல பார்க் பண்ணட்டுமா? ஆமா கிளாஸ், ப்ரொஃபசர் ஆல்மோஸ்ட் மேட்ச் மெஷர் வேலைக்கு முடிச்சிட்டாரு. உன்னையும் மார்க்கரையும் கம்பேர் பண்றதுக்கு ஒரு மெஷின். நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனா உனக்கு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் 1, உன் எதிராளிங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடி. ஓஹோ, ரொம்ப பெரிய அறிவாளி தான் தான். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி இந்த மிஷன் ஒரு பக்காவான ட்ரைனிங் ப்ரோக்ராமை கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு பிளேயருக்கும் கொடுக்க பகுதி. ஸ்டெப் 1, செக். இந்த மிஷின் இந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸை எவ்வளவு டாப்பில் கொண்டு போக போதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்டெப் 2, பிளான் அழிச்சிடணும், இல்லைன்னா நாம் அதை யூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ ரெண்டையுமே பண்ண போகிறேன். மேட்ச் மெஷர் ஆஃப். கோச், நல்ல பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுது கோச். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் டாப் குவரத்துக்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுன்னு எனக்கு தோணுது. எக்ஸலென்ட் ப்ரொஃபசர். ப்ரொஃபசர் ப்ரொஃபசர், அந்த மிஷின் ஓடிச்சிருச்சு. உனக்கு தெரிஞ்சிருக்குமே, எனக்கு ஜி குண்டோ தெரியும். நான் புரூஸ்லி கிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டேன். நிஜமாவா? அது அவரோட அத்தையோட புருஷன், அப்பா. ஐயோ பாவம், ஹாரி வுடினியோட அப்பா கிட்ட கூட கத்துக்கல போல இருக்க எதையும். ஓகே, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே தேவையில்ல. மேட்ச் மெஷர் உங்களை வரவேற்கிறது. இந்த மெஷின் ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உருவாக்குது. சூப்பர் லீக்ல இருக்கிற எந்த மார்க்கருக்கும் இது யூஸ் ஆகும். உங்க எதிராளி டீமை செலக்ட் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ணது சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ். உங்களுக்கு எதிராக ஆடுற பிளேயரை செலக்ட் பண்ணுங்க. நாட் ஷா, ஓகே சொல்றதுக்கு என்டர் பிரஸ் பண்ணுங்க. நாட் ஷா, அவ மட்டும் பத்தாத. ஷேக், இன்னும் பவர். எல் மேட்டடர், இன்னும் ஸ்பீட். கூல் ஜோ, இன்னும் பெரிய சைஸ். ட்விஸ்டிங் டைகர், இன்னும் வெறி தரமா ஆடுறவன். பிக் போ. ஐ அம் சாரி, எல்லா பிளேயர்ஸையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆஹா, எனக்கு அதே தான் வேணும். எல்லா பிளேயர்ஸையும் கம்பைன் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓடிஐஎன் பெரிய ரிஸ்க். ஓவர் ட்ரெய்னிங் இன்டியூஸ் நார்கோலப்சி ஆபத்தானது. அது ஒண்ணும் ஷியோரா நீங்க கண்டினியூ பண்ண விரும்புறீங்களா? ஆமா. நிஜமாவே நீங்க கண்டினியூ பண்ண விரும்புறீங்களா? ஆமா.
அதாவது நிஜமாவா? ஆமா நிஜமாதா. வா. இதோ வந்துகிட்டு இருக்க என்னோட ட்ரெய்னிங் ப்ரோகிராம். ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டு போறஸ் காரா. நீ ரொம்ப தப்பு பண்ற. குட் மார்னிங். நேத்து நீங்க எல்லாம் நல்லா தூங்கிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய வொர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. மிஸ்டர் கோச், என்னோட சூப்பரான ட்ரைனிங் சர்ஃப் போர்டு எங்க கோச்? அந்த டம்மி ரோபோட்ஸும் எங்க? எங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ட்ரைனிங் தானே நீங்க தர போறீங்க கோச்? இந்த கனவு உண்மை மாதிரி எனக்கு தெரியுது. என் பெட்ரூம்ல நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Beyond 90 training க்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். கோச், இந்த நேரத்துக்கு நான் சீக்ரெட் ட்ரெய்னிங் காம்பவுண்ட்ல அந்த மூவிங் டார்கெட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஷேக், நீ ஒரு 10 சென்ட் காயினை 100 யார்ட்ஸ்ல அடிக்கணும். 90 மினிட்ஸ்ல உங்களுக்கு எதிரா இருக்கிற ஆட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபேவரா நீங்க மாத்த முடியுமா? ஓட ஆரம்பிங்க. 90 லேப்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லேப் ஓடியாகணும். அச்சச்சோ, இது கனவு இல்ல, உண்மையா? இந்த மிஷனை நான் அதுக்காக டிசைன் பண்ணல. நீ செய்யறது ரொம்ப ஆபத்தானது. உனக்கு எத்தனை முறை ஓவர் ட்ரெய்னிங் இன்ட்ரோஸ் நார்க்கலாம். எனக்கு நீ என்ன சொல்றனே புரியல. ஆனா என்ன அது ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. இரு, நான் சொல்றத கேளு. நான் உன் நல்லத்துக்கு தான். என்ன இதுதானா? இதுதான் நீ சொன்ன ஆபத்தா? அடுத்த 30 நிமிஷத்துக்கு என்ன யாராலையும் தடுக்க முடியாது. இந்த பியாண்ட் 90 ப்ரோக்ராம்ல மூணு பாகம் இருக்கு. நான் அதை 3 S குறிப்பிடுறேன். 3 S-ல ஃபர்ஸ்ட் S ஸ்கில்ஸ். கண்ட்ரோல்ல இல்லனா நீங்க கேமை விட்டு வெளியேறுவீங்க. 3 S-ல ஒரு S சர்ஃபிங்ல இருந்தா நல்லா இருந்திருக்குமே. எல்லாமே போச்சு. நான் குறிப்பிடுற 2nd S ஸ்டமினா. எப்பவுமே முன்னணியில இருங்க, இல்லன்னா யுனைடெட் உங்களை பின்னுக்கு தள்ளிடுவாங்க. இதுக்கு பேர் தான் மெடிசன் பால்ஸ் இல்ல? ஆமா, இதே தான். இந்த பால்ஸ் எதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எனக்கு தோணல. இது வேலைக்கு ஆகாது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு என் ப்ரோக்ராம முடிக்க. இந்த 3rd இயர் ஸ்மார்ட் பீப்புளுக்கு ஸ்மார்ட்டா நீங்க எதிராளியை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வச்சு அவனோட மூவ்ஸ் கெஸ் பண்ணிடலாம். ஸ்மார்ட் அப்படின்னா என்னன்னா, ஆப்போனன்ட் அவங்களோட கேம் பிளான வச்சு தோக்கடிக்க பிளான் பண்றது. என்னால இதுக்கு மேல முடியாதுப்பா. எனக்கு நல்லா புரியுதுப்பா. என்னால இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது. இதோட நம்மளோட பிராக்டிஸ் இன்னையோட முடிய போதுன்னு நினைக்கிறேன். நான் தான் இவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணேன். இவங்க உங்களோட விளையாட போறாங்க. ஞாபகம் இருக்கட்டும், இது பியாண்ட் 90 ட்ரெய்னிங். ஸ்ட்ரைக்கர்லாண்ட்ல இன்னைக்கு மேட்ச் டே. போட்டியில சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் இன்விசிபிள் யுனைடெட். ஆமா, சாதாரண ஒரு போட்டியை ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கல. ஏன்னா போட்டி போட ரெண்டு டீமுமே ரொம்ப பெரிய டீம்ஸ். அந்த டீம்ஸ்ல இருக்கிற ரெண்டு பிளேயர்ஸுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. இதுக்கு மேல ஒன்னும் பண்ண வேண்டாம். நல்ல வேலை செஞ்சிருக்க. நம்மளது தான் கடைசி 30 நிமிஷமோ. பிளான்லயே கவனமா இருங்க, கோட்டை விட்டுறாதீங்க. கண்டிப்பா. எல்லாரும் ஷேக் ஸ்காரான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த டேய நாம ஷேக் ஸ்காரா பத்தி பேசியே ஆரம்பிக்கலாம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற விஷயம், ஸ்காரா எங்க? எப்படி இந்த இன்வின்சிபிள் யுனைடெட் அவங்களுடைய ஸ்டார் பிளேயர் இல்லாம வின் பண்ண போகுது? இனிமே ஷேக் கோல் அடிச்சு அது கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா மேட்ச். ஸ்காரா இல்ல, சூப்பரா போக போகுது மேட்ச்.
இன்வின்சிபிள் யுனைடெட் ஒன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. உண்மையிலே ஸ்காரா கேம்ல இல்லையா? இந்த கேம் இவ்வளவு ஈஸியா போயிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இன்னைக்கு அவங்க கேம்ல கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்க. ஷேக்ஸ் டிஃபண்ட் பண்ண ஒரே ஒரு கீப்பர் தானா? இன்னைக்கு இன்வின்சிபிள் யுனைடெட் அப்படி ஒன்னு விளையாடுற மாதிரி தெரியல. ஆல்மோஸ்ட் பாதி மேட்ச் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் மூணு கோல் எடுத்துட்டாங்க. Match measure. On. Match measure. உங்களை வரவேற்கிறது. ரொம்ப சாரி. எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஆரம்பி. டெஸ்ட் சீக்வென்ஸ். இதற்கான டெஸ்ட் சீக்வென்ஸை இப்ப ஆரம்பிக்க போறோம். டெஸ்ட் சீக்வென்ஸ். டெஸ்ட் சீக்வென்ஸ். டெஸ்ட் சீக்வென்ஸ். நான் திரும்ப வந்து உன்னை பார்க்கறேன் செல்லமே. பார்க்க முடியாதோ? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்கார கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணது லக்கு தான். நாம ஸ்கோர் பண்ணதை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லையே. என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுது. நான் ஒத்துக்கிறேன் ஷேக். ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு அப்புறம் ஸ்காராவை அனுப்புவாங்க. கேள்வி என்னன்னா, ஏன் ஸ்காராவை இவ்வளவு நேரம் அனுப்பலங்கிறது தான். கூடிய சீக்கிரம் தெரியதான் போகுது. 1, 2, 3. அவருக்கு என்ன ஆச்சு மிஸ்டர்? நீங்க ஓகேவா? ஏய், என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சா? யாரு அது அங்க பாரு. ஐயோ, அவ பாக்க இவ்வளவு பேர் செய்யிருக்கானே, எப்படி இவனை தோக்கடிக்க போறோம்? இந்த ஸ்காராவ பாரு, ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கா. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் வொர்க் அவுட் பண்றாங்க. பெர்ஃபெக்ட். இதுக்கு தானே நமக்கு ட்ரெய்னிங் கொடுத்தாங்க. என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஃபேஸ் பண்ணுவோம். வாங்க. ஸ்காரா கரெக்டான டைமுக்கு வந்துட்டான். என்ன பிளான் பண்ணிருக்கானே புரியலையே. எப்படி சமாளிக்க போறாங்க இந்த ஓவர் ட்ரெய்னிங் இண்டியஸ் டாக் கிளப்ஸிய? ஓடி ஆயன் உனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, யார பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நிக்னேம் வச்சிருவேன். பாக்கி இருக்கிற மேட்சஸ் காரா எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம்னால ஆட போறான்னு பாரு. சூப்பரா போயிட்டு இருக்க மேட்ச். நான் இருக்கிற வரைக்கும் போக விட மாட்டேன். உன்னால முடியாது. நான் பார்த்தது உண்மையா? ஒரு தட வருது. ஓஹோ, என்ன பெனால்டி இல்லையா? கோல் இன்வின்சிபிள் யுனைடெட்க்கு அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. காரா நிஜமாவே ஒரு ஒன் மேன் ஆர்மி தாயா? என்ன மாதிரி கலக்குறான்னு பாரு பிரண்டா. இதுக்கு வாய்ப்பே இல்ல டியூட். ஆனா இது 65 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இப்படி திடீர்னு ஆரம்பிச்சிட்டாங்க? கோச் என்ன சொல்றாரு தெரியும்ல? நம்ம ஆப்போனன்ட கூர்ந்து கவனிச்சிட்டே இருக்கணும். அவனை விட ஒரு படி முன்னாடி இருக்கணும். அத வச்சு அவன மூவ்ஸ கண்டுபிடிச்சிரலாம். பாத்தீங்களா? காராவுக்கும் இன்வின்சிபிள் யுனைடெட்க்கும் 2 பாயிண்ட்ஸ்.
அவங்களால சமாளிக்க முடியுமா? இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. நான் இன்னும் ஒன்னு அடிச்சிடுவேன். இல்ல ஒருவேளை ரெண்டு கூட அடிக்கலாம். எஸ் காரா திடீர்னு இப்போ என்ட்ரி ஆகணும். அந்த வாட்ச்ல என்ன கவுண்ட் டவுன் போயிட்டு இருக்கு? Oops. Oh. Sorry. Oh, come on. Yendri, Yendri. Romba avasara padriya Skara. Hey, Sheik. Onnu agala illa. Indha Skara oda power la inna verum 30 nimishathukku dhaan. Nee solradhu unmaiya? Aama. Avan kaiyila oru countdown watch kattirukkan paaru. Appadiye time koranjikitte povudhu. Ha, na guess pandren. நீ அடிபட்டு கீழ வந்ததுக்கு அப்புறம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கல. நீ என்னதான் சரியா இருந்தாலும் அவனுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க தான் போறாங்க. என்னால முடிஞ்சா அவனோட இதே ஸ்ட்ரெngth-ஐ நான் வீக்னஸா மாத்தி காட்டுவேன். என்னது இது? நம்ப முடியாத மாதிரி ஆட்டம் போயிட்டு இருக்கு. ஆ மேக்க பாக்கவே சூப்பரா இருக்குல. ஆமா சாரா கோல் போட்டுட்டான். ஸ்கோர ஈக்குவல் பண்ணிட்டான். ஓ ஆமா எடுத்துட்டேன். நான் தான் சொன்னல. அப்போ எதுக்கு சார் வாட்சியே பாத்துட்டு இருக்கீங்க? மேட்ச்க்கு அப்புறம் யாரையாவது மீட் பண்ணணுமா? போஸ்ட் கம்பியே வளைஞ்சிருக்கும். 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருக்காங்க. முடியலையா? இல்ல இரு, இன்னும் ஏன் சும்மா இருக்க? வாங்க வந்து ஆடுங்க சூப்பர் ஹீரோ. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. இல்ல முடியாது. இந்த கேம் நான் வின் பண்ண வேண்டியது. கோரா கோரா! நோ 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 நோ! என்னால நம்பவே முடியலையே. நான் என்ன தப்பா தப்பு தான் பண்ணிட்டேன்? என்ன மேக்ஸ் கார இப்படி விளையாட ஆரம்பிச்சிட்டான்? இப்படி அவன் விளையாடி நான் பார்த்தது இல்லையே. ஆட்ட போறத பார்த்தா கார டீம் தான் ஜெயிக்கும் போல இருக்கு. என் கணிப்பு சரியா இருக்கணும். சரியா தான் இருக்கு. இந்த வாய்ப்பு தவற விட கூடாது. இப்படி சொதப்பிட்டானே. நல்லா விளையாடுன ஷேக், உன்னோட மூளையை யூஸ் பண்ணிருக்க. யா, மூளையும் கால் அளவுக்கு முக்கியமாச்சு. குட் நைட் பா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐயோ, அந்த மம்மி, எனக்கு ஜாம் சாண்ட்விச் வேணும்.